சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. மும்மணி கோவையில் இன்றைய வரி கொண்டிட எம்மை அடைக்கலம் உலகில். இந்த வரியின் அர்த்தங்களை அனுபவிப்பதற்கு முன் ஆரம்பத்தில் ஆச்சாரிய வந்தனம். சரண்யதாம் சம்சி துமஸ்மி விஷ்ணோ சமாதிபூஷம் ஷடஜின்முகோக்த்யாம் சங்காஹிருதம் வீரரகுத்வஹாரியம் சக்னோபி நத்வா சதசஸ் சமாப்தும். இன்றைக்கு பகவானுடைய சரண்யத்வம் என்ற குணத்தை அனுபவிக்கப் போகிறோம். சரண்யதாம் விஷ்ணோஹோ சம்சிதும் அஸ்மி. அதற்கு முதற்படியாக ஆச்சாரிய வந்தனம் பண்ணுகிறேன். வீர ரகுத்வஹாரியம் நத்வா மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமியை. அவர் எப்படிப்பட்டவர்? சமாதிபூஷம் சமதமாதி குணங்களை அணிகலனாக கொண்டவர். மேலும் சடஜின்முகோக்த்யாம் சங்காஹிருத்ரம் நம்மாழ்வார் முதலியோரின் ஸ்ரீ சூக்திகளிலே நம் சந்தேகங்களை தீர்ப்பவர் சங்காஹிருத் ஆனவர். அவரை பலமுறை வணங்கி சதசஹனத்வா சுகம் பெற முடிகிறது என்னால் ஷம் ஆப்தும் சக்னோமி. ஒவ்வொரு பாதமும் ஷ என்று ஆரம்பிக்கிறது. சரண்யன் சம்சிதும் ஷமம் ஷடஜிதி சக்னோமி சதசஹ ஷம் என்று எட்டு பதங்கள் ஷ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கிற பதங்கள். இதனால் வந்த சொல்லணி முற்றுமோனை என்ற சொல்லணி அந்த சுவாமியை உகப்பிக்கும். பிறகு ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயாதரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஷ்ரித காமதேனும். தேவ ஹயக்ரீவரே, உம்முடைய அருளை பின்தொடர்கிற கடாட்சங்கள் எங்களுக்கு நல்ல பேச்சை தரட்டும். திருஹஜ முகனருள் திரைப்பின் திருட்டிகள் தித்திப்புறையை திரட்டி தரட்டும் என்று அனுவதிக்கும் போது தயா என்கிற பதத்துக்கு இதிலே அருள் என்றும் தரங்கம் என்கிற பதத்துக்கு இதிலே திரை என்றும் அனுச்சரா என்கிற பதத்துக்கு இதிலே பின் என்றும் கதாட்சாகா என்கிற பதத்துக்கு இதிலே திருட்டிகள் என்றும் அமிர்தம் என்ற பதத்துக்கு சற்று பரியாயமாக தித்திப்பு என்றும் சரஸ்வதீம் என்கிற பதத்துக்கு பேச்சை என்றும் திஷந்து என்கிற பதத்துக்கு தரட்டும் என்றும் பெரும்பாலான பதங்கள் உள்ளபடியே அனுவதிக்கப்பட்டதை காண்கிறோம். அதனாலே மறுபடியும் ஒரு தடவை இந்த அனுவாதத்தை தமிழில் கேட்போம். திருஹய முகனருள் திரைப்பின் திருட்டிகள் தித்திப்புறையை திரட்டி தரட்டும். இன்றைய உபன்யாசத்தினுடைய தலைப்பு கொண்டிடவெம்மை அடைக்கல முலகில் என்பது. இதிலே நாலு பதங்கள் இருக்கின்றன. கொண்டிட எம்மை அடைக்கலம் உலகில் என்று இந்த நாலுக்கும் பத உரையை முதலிலே பார்த்து கொண்டு விடுவோம். கொண்டிட ஏற்றுக்கொள்ள அதாவது ஸ்வீகரிக்க எம்மை எங்களை அடைக்கலம் புகழ் சரணம் உலகில் லோகத்தில். இந்த நாலு பதங்கள் நீ சேர்த்தால் என்ன கிடைக்கிறது? உலகத்திலே எங்களை அடைக்கல பொருளாக ஏற்றுக்கொள்ள
என்று வரியினுடைய அர்த்தம் கிடைக்கிறது. அதாவது பகவான் எம்பெருமான் எங்களை எல்லாம் உலகத்திலே தன் அடைக்கல பொருளாக ஏற்று ரட்சிக்கிறான் என்று. இப்பொழுது முதல் பதம் கொண்டிட என்பது, அதிலே புதைந்துள்ள கருத்துக்களை அனுபவிப்போம். முதல் கருத்தை அவனை நாம் நிர்பந்திக்க முடியாது, அவனாக ஏற்றுக்கொண்டால்தான் உண்டு. ஏற்றுக்கொள்வது முக்கியம், சமர்ப்பிப்பதை காட்டிலும். இரண்டாவது கருத்து, அவன் அடைக்கலம் புகுந்தவரை ஏற்றுக்கொள்வதை விரதமாக கொண்டவனாதலால் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டானோ என்று ஐயப்பட வேண்டாம், மகாவிஸ்வாசம் கொண்டிருக்கலாம். மூன்றாவது, அடைக்கலம் கொண்டிட தேவையான பண்புகள் உயர்வு, எளிமை, அன்பு முதலியன அவனிடம் இருக்கின்றன, அவனால் அவன் அடைக்கலம் கொள்வான். நாலாவது, அவன் அடைக்கலம் கொள்வதை தன் பெயராகவே கொண்டவன். ஐந்தாவது, அடைக்கலம் கொள்வதற்காக அவன் தானே முயன்று விரும்பி காத்திருப்பவன். இந்த ஐந்தையும் ஒவ்வொன்றாக புரிந்து கொள்வோம். கொண்டிட என்பதற்கு ஐந்து அர்த்தங்கள். முதலாவதாக, அவனாக சுவீகரித்தால்தான் உண்டு. அவன் அடைக்கலம் கொள்ளுவதற்கு என்ன வழி என்று கேட்டால் அவனேதான் வழி. வேறு எந்த வழியும் அவனை நிர்பந்தப்படுத்த முடியாது. இதை உபனிஷத்துகளே கூட விளக்கும். நாயமாத்மா பிரப்தனே நலப்யஹ நமேதயா நபகுனா ஸ்ருதேன யமே வைஷவ்ருணுதே தேன லப்யஹ தஸ்யைஷ ஆத்மா விவ்ருணுதே தனூம் ஸ்வாம். இங்கு சொன்ன ஆத்மா என்பது பரமாத்மா. இந்த பரமாத்மாவை பிரவச்சனத்தாலோ, அறிவு கூர்மையாலோ, நிறைய கல்வியாலோ அடைந்துவிட முடியாது. ந பிரவச்சனே ந லப்ய ந மேதையா லப்ய ந ஸ்ருதே ந லப்ய. பின்னே எப்படி அவனை அடையலாம்? அவன் என்ன பண்ணினால் நம்மை ஏற்றுக்கொள்ளுவான்? கொண்டிட எம்மை என்ன வழி என்று கேட்டால், அவனாக எவனை ஏற்றுக்கொள்கிறானோ அவனால் மட்டுமே அவனை அடைய முடியும். இதே கருத்து பகவத்கீதையிலும் இருக்கிறது. நாஹம் வேதைர் ந தபஸா ந தானே ந சேத்யயா. வேதங்களாலோ, தவத்தினாலோ, தானத்தினாலோ, பூஜையினாலோ என்னை பார்த்துவிட முடியாது என்கிறான் பகவான். ஆனால் பக்தியாலே, அவனை உகப்பிப்பதால் மட்டும் அது சாத்தியமாகிறது. அதனாலே கொள்வது முக்கியம். கொடுப்பது கொள்வது என்று இரண்டும் எதிரிடை செயல்கள். ஒருவன் கொடுப்பதை இன்னொருவன் கொள்ளுகிறான். பகவான் கொடுப்பதை நாம் கொள்ளாமல் இருக்க முடியாது. அவன் நம்முடைய வினை பயன்களை கொடுக்கிறான். பாப புண்ணியங்களுக்கான பலன்களை அவன் தருகிறான். அவன் கொடுக்கும் பொழுது நாம் கொள்ளாமல் இருப்பது சாத்தியம் கிடையாது. ஆனால் நாம் கொடுப்பதை பகவான் கொண்டாக வேண்டும் என்று நியமம் இல்லை. அவன் சுதந்திரன். அதனால் நாம் கொடுக்கும் போது பகவான் கொள்ளும்படியாக நாம் கொடுக்க வேண்டும். நாம் ஆத்மாவை சமர்ப்பிக்கிறோமே, அதுதான் சரணாகதி என்பது, அதுதான் இங்கே அடைக்கலம் எனப்படுகிறது. அதை அவன் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டுமா என்று கேட்டால் முதலில் கிடையாது என்கிறோம். நம்முடைய பிரபத்தியானது, சரணாகதியானது, பரநியாசமானது விகலமாக இல்லாமல், எந்த லோபமும் இல்லாமல் சரியாக நடந்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் என்ற மகாவிஸ்வாசம் ஒரு பக்கம் இருந்தாலும், அதுவும் அவனால்தான் என்ற எண்ணமும் கூடவே இருக்க வேண்டும். அவன்தான் கொண்டிட எம்மை இருக்கிறவன். இதையே இன்னொரு விதமாக விளக்கலாம். உலகிலே கொடுக்கல் வாங்கல் நடக்கும் போதெல்லாம் கொடுப்பவன் கை ஓங்கி இருக்கும், கொள்பவனுடைய கை தாழ்ந்திருக்கும். ஆனால் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணும் போது கொள்பவனான பகவான் ஓங்கி நிற்கிறான், கொடுப்பவர்கள் அவனிடம் குனிகிறார்கள். அதனாலே அடைக்கல விஷயத்திலே மட்டும் கொடுத்தலை விட கொள்ளுதல் முக்கியமாகிறது. வால்மீகி ராமாயணத்திலே தசரதர் ஒரு பழமொழி சொல்லுகிறார் ஜனகரிடம், சீதா கல்யாண கட்டத்திலே. பிரதிகிரகோதாத்ருவசஹம் ஸ்ருதமே தன்மயா புரா என்று.
பிரதிகிரக இருக்கிறதே கொண்டிடுதல் என்பது அது தாத்ரு வசக கொடுப்பவனுக்கு வசமானது என்று என்னாலே இதற்கு முன்னமேயே கேட்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பழமொழி போல என்று சொல்கிறார். தானங்கள் நடக்கும் போதெல்லாம் கொடுப்பவனுக்கு வசமாக கொள்ளுதல் இருக்கும் என்று இதனுடைய அர்த்தம். ஆனால் ஆத்ம சமர்ப்பணத்திலே மட்டும் கொடுப்பதை விட கொள்ளுவது முக்கியமாகிறது. கொண்டிட எம்மை அடைக்கலம் என்ற மும்மணி கோவை வரியிலே கொண்டிட என்ற பதத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் முக்கிய கருத்து கொள்ளுதலில் உள்ள ஏற்றம். பகவான் நம்மை ஸ்வீகரிக்கிறான், கொள்ளுகிறான் என்றால் ஏற்றுக்கொள்ளுகிறான் என்றால் ஸ்வீகரிக்கிறான். இந்த ஸ்வீகரிப்பதிலே இரண்டு பிரகாரங்கள் உண்டு. ஒன்று ஸ்வகத ஸ்வீகாரம், இன்னொன்று பரகத ஸ்வீகாரம் என்று நம்மில் சிலரிடையே கலை சொற்கள் வழங்கி வருகின்றன. ஸ்ரீ வைஷ்ணவர்களிடையே ஒரு சாரார் ஸ்வகத ஸ்வீகாரவாதிகள் என்றும் இன்னொரு சாரார் பரகத ஸ்வீகாரவாதிகள் என்றும் ஒரு சிலர் இந்த வித்தியாசத்தை விளக்குவதுண்டு. ஆனால் உண்மையிலேயே இரண்டு சாராருமே ஸ்வீகரிக்கிற பகவானிடமே ஸ்வீகார உரிமை உண்டு என்ற ஒரே கொள்கை கொண்டவர்தான். ஆனால் அதற்காக அவன் நம்மை என்ன பண்ண சொன்னானோ அதை நாம் பண்ண வேண்டுமா வேண்டாமா என்பதை மட்டும்தான் கருத்து வேறுபாடு. அவன் சுதந்திரனாக அவனுடைய நிர்ஹேத்துக கிருபையினாலே மட்டுமே காப்பாற்றுபவன், ஆகையாலே நாம் ஒன்றும் அதற்காகவென்று பண்ண வேண்டியதில்லை என்பது ஒரு சாரார் கருத்து. அவன் நம்மை அதற்காகவென்று எதை பண்ண சொன்னானோ அதை நாம் பண்ண வேண்டும் என்பது இன்னொரு சாரார் கருத்து. இந்த சிறிய கருத்து வேறுபாடு இருந்தாலும் கொண்டிட என்ற பதத்தின் கருத்து இரு சாராருக்குமே முக்கியமான கருத்து. ஸ்வீகரிப்பது அவனுடைய இஷ்டம். இதுவரை கொண்டிட என்ற பதத்தினுடைய முதல் உள் கருத்தை புரிந்து கொண்டோம். இப்போது இரண்டாவது, கொண்டிடல் என்பதை அவன் அதாவது பகவான் மிக முக்கியமாக கருதுகிறான் என்பது. அவனுடைய எண்ணத்திலே பிரபன்னனை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது அவனாக தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட ஒரு விரதமாகும். கடற்கரையிலே விபீஷணன் அடைக்கலம் புகுந்த போது ராமனிடம் அவனை கொள்ளலாமா வேண்டாமா என்று ஒரு சர்ச்சை கிளம்புகிறது. ராமன் வானர முதலிகளுடன் ஆலோசனை பண்ணுகிறார். அவர்களையும் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க விரும்புகிறார். ஆனால் அவர்களுடைய ஆலோசனைப்படியேதான் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று நிர்பந்தம் வைத்துக் கொள்ளவில்லை. அப்போது அவர்கள் என்ன சொன்னார்கள், பகவான் என்ன சொன்னான்? பகவான் சொன்னான், கொண்டிடுவது என்பது என் நோன்பு என்றான். கொண்டிடவே நான் இருக்கிறேன், விபீஷணனை ஏற்றுக்கொண்டிட வேண்டும் என்றான். கடைசியிலே அவனுடைய ஸ்லோகம் என்ன? ஆனையை நம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தமஸ்யாபயம் மயா, குரங்குகளின் ராஜாவே சுக்ரீவனை பார்த்து கூறுகிறார், ஏனம் இந்த விபீஷணனை ஆனைய அழைத்து கொண்டு வா, அஸ்ய இந்த விபீஷணனுக்கு மயா என்னாலே அபயம் தத்தம் அபயப்பிரதானம் ஆகிவிட்டது, அழைத்து வா இவனை, நான் இவனை ஏற்றுக்கொண்டு அபயம் தந்தாயிற்று என்கிறான். அதற்கு முன்னே அருகில் உள்ளவர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள், கொள்ள வேண்டாம் கொள்ள வேண்டாம், இவன் ஏற்றுக்கொள்ளத்தக்கவன் அல்லன் என்றார்கள். அப்படி சொன்னாலும் கூட அவர்களுடைய
ஆலோசனைகளை அலட்சியப்படுத்தி கொண்டிடுவதிலே நிர்ணயமும் துறையும் காட்டினான் ராமன். அது ஏன் என்று ஆராய்ந்தால் அதற்கான காரணத்தையும் அங்கே ராமனே கூறியிருக்கிறான். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாசதே அபயம் சர்வபூதேப்யஹ ததாம்யேதத் வ்ரதம். ஒரே ஒரு தடவை என்னிடம் எவன் அடைக்கலம் புகுந்திருக்கிறானோ, எவன் என்னிடம் நான் உன்னுடையவன் என்று சொல்லி யாசிக்கிறானோ, அப்படிப்பட்டவனை ஏற்றுக்கொள்வது என்பது அந்த ராமனுக்கு ஒரு விரதமாம். அவர்களுக்கு எல்லா உயிரினங்களிடமிருந்தும் அபயம் தருவான் அந்த ராமன். அப்படி சரணாகதனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் யாருக்கு நஷ்டம் என்று யோசித்து பார்த்தால், அடைக்கலம் புகுந்த நமக்கு அபயம் கிடைக்காத நஷ்டம் என்று நாம் நினைக்கலாம். நம்முடைய கருத்திலே எண்ணத்திலே அது சரியானதும் கூட. ஆனால் பகவான் என்ன நினைக்கிறார், தனக்கு விரத பங்கம் என்ற நஷ்டம் ஏற்படும் என்று நினைக்கிறார். சரணாகத ரக்ஷண விரதி அவன். சரணாகத ரக்ஷண விரதி வாந்நவிஹாதும் ரண புங்கவார்ஹசித்வம். அவன் சரணாகதனை ஏற்றுக்கொண்டே தீர்வான். கொண்டிடையம்மை அடைக்கலம். ஆகையாலே தன் பேரா நினைத்து அடைக்கலம் கொண்டிட நிற்கிறார் அவர். இது இரண்டாவது மைய கருத்து. கொண்டிட என்ற பதத்திலே அவன் அடைக்கலம் கொண்டிட உரிமையும் சுவாதந்திரியமும் கொண்டவன் என்பது முதலாவது கருத்து. அவன் அடைக்கலம் கொள்வதற்கு விரதமும் விருப்பமும் கொண்டவன் என்பது இரண்டாவது கருத்து. அடுத்து கொண்டிட என்பதில் மூன்றாவது உள்கருத்து, அடைக்கலம் கொண்டிட அவன் தகுதியும் சீலமும் கொண்டவன் என்பது. அவன் சரண்யன், சரணத்துக்கு தகுந்தவன் என்று அர்த்தம். இதை புரிவிக்கிறார் தேசிகன், விளக்குகிறார் தனது இன்னொரு கிரந்தமான அபயப்பிரதான சாரத்திலே. அவருடைய சுக்தி இப்பொழுது மணிப்பிரவாளத்திலே. திரிணம் சுலபமேயாகிலும் ஒன்றுக்கு உறுப்பல்லாமையாலே அநாதரணீயம், சுமேரு ஆதரணீயமே ஆகிலும் துர்லபம் ஆகையாலே அனுபயுக்தம். ஆகையாலே பரத்துவமும் சௌலபியமும் அபேக்ஷிதம். இது மணிப்பிரபாளம். இதிலே அதிக சம்ஸ்கிருத பதங்கள் கலந்துவிட்டன. திருணம் சுலபம் அநாதரணீயம், சுமேரு ஆதரணீயம், துர்லபம் அனுபயுக்தம், பரத்வம் சௌலபியம் அபேட்சிதம். இதெல்லாம் சம்ஸ்கிருத பதங்கள். அதனாலே இதுக்கு அர்த்தத்தை முதலிலே தமிழ் பதங்களை கொண்டு சொல்லி பார்ப்போம். புல் இருக்கிறதே, அது எளிதாக கிடைக்கக்கூடிய வஸ்து, ஆனாலும் அதனாலே நமக்கு எந்த உபயோகமும் கிடையாதாகையினாலே அதை நாம் ஆதரிப்பதில்லை. அதற்கு எதிராக சுமேரு என்கிற தங்க மலை இருக்கிறதே, அது மிகவும் ஆதரிக்க வேண்டிய வஸ்து, பெரிசாக உயரமாக தங்கமயமாக இருப்பதனாலே, ஆனாலும் கூட அது நமக்கு துர்லபம் கிடைத்ததற்கு அரிதானபடியினாலே அதனாலேயும் நமக்கு உபயோகம் இல்லாமல் போகிவிட்டது. ஆகையாலே ஒருவராலே நமக்கு பயன் கிடைக்க வேண்டும், நாம் ஒருவரை புகழடைய வேண்டும் என்றால் அவருக்கு இரண்டு குணங்களும் சேர்ந்திருக்க வேண்டும். பரத்வம் என்பதும் சௌலபியம் என்பதும், மேன்மை என்பதும் எளிமை என்பதும் இரண்டும் கலந்தால்தான் அது சரண்யம் ஆகும். உலகிலே பல பேர் பல பயன்களை கருதி பல பேரிடம் சரணடைகிறார்களே, அவர்களிலே யாருமே புல்லிடமோ பூண்டிடமோ பதரிடமோ புதரிடமோ ஏன் சரணடைவதில்லை என்று யோசித்தால் அவற்றுக்கு மேன்மை கிடையாது. ஆதலால் அவற்றால் நமக்கு சரணடைந்து பெறத்தக்க பலனும் கிடையாது. இதற்கு மாறாக
மிகவும் உயர்வு கொண்டதும் தங்க மயமானதும் எல்லாரையும் பிரமிக்க வைப்பதும் எல்லோருக்கும் பயன்படுவதுமான மேருமலையை கூட எவரும் அடைக்கலம் புகுவதில்லையே, அது ஏன் என்று யோசித்தால் அது நமக்கு சமீபத்தில் இல்லை, அதனிடம் போவதே கஷ்டமாயிருக்கிறது, போன பிறகல்லவா அதனால் பலனை பெற முடியும், அதனாலே முடியாது என்பது காரணம். ஆனால் ஒரு ராஜாவையோ ஒரு குருவையோ அரசனையோ ஆச்சாரியனையோ சரணடைகிறார்களே, அதற்கென்ன காரணம் என்று யோசித்தார். அவர்களிடம் உயர்வும் இருக்கிறது, அவர்களை நெருங்கி அணுகவும் முடிகிறது, அவர்களால் நமக்கு பலனும் கிடைக்கிறது என்பதுதான் காரணம் என்பது புரிகிறது நமக்கு. அப்படியானால் எல்லோரையும் விட மிக உயர்ந்தவனும் எல்லோரையும் விட மிக சமீபத்திலே இருப்பவனும் எல்லாரையும் விட அதிக பலன் அளிப்பவனுமாக ஒருவன் இருந்தால் அவனை அல்லவா நாம் எல்லாரும் அடைக்கலும் புகுவோம். அப்படி யோசித்தால் பகவான் இந்த மூன்று தகுதிகளும் உள்ளவன் என்பதை இந்த பாசுரத்திலே மழையிலெழுந்த முக்குள் போல் என்று ஆரம்பிக்கிற இந்த மும்மணி கோவை பாசுரத்திலே இதற்கு முன் கூறிவிட்டு இப்போது கொண்டிட வெம்மை அடைக்கலம் என்கிறார். அடைக்கலம் கொள்வதற்கு வேண்டிய சீலங்களை கொண்டவன் என்பதை இந்த பாசுரத்திலே இதற்கு முன் விவரித்துவிட்டு அதனாலே எம்மை அடைக்கலம் கொண்டிட என்பதை இந்த வரியிலே சொல்லுகிறார். அது எப்படி, எங்கே இதற்கு முன் வரிகளிலே இந்த குணங்கள் பரமாத்மாவுக்கு எம்பெருமானுக்கு சொல்லப்பட்டன என்று கேட்டால், முதலிலே உயர்வும் எளிமையும் சீர்கணம் சேர்ந்த சீலமெல்லையிலை என்ற வரியிலும், உயர்ந்த நீ உன்னை எம்முடன் கலந்தனகி என்ற வரையிலும் இத்தியாதியான வரிகளிலே மேன்மையையும் அணுக்கத்தையும் சேர்த்து கூறினார். பிறகு வானம் இங்குற வருதி முதலிய வரிகளிலே அருகிலே இருப்பதையும் பெரும் பயன் தருவதையும் சேர்த்து பேசினார். அவன் கட்டை விரல் உருவத்திலே இந்த எல்லா மனிதர்களின் ஹிருதயத்திலேயும் அந்தரியாமியாக உறைவது வரையில் பேசினார். எதற்காக இதெல்லாம்? பரத்வம், சௌலபியம், பலதாயித்வம் முதலிய தகுதிகள் ஒன்று சேர்ந்து இருக்கிறவன் எம்பெருமான். அதனாலே எம்பெருமானே சரண்யன் என்பதை தெரிவித்தார். அந்த காரணத்தாலே கொண்டிட வெம்மையடைக்கலம் என்று இந்த வரியிலே கூறுகிறார். இதுவரை கொண்டிட என்பதற்கு மூன்று உட்கருத்துகளை புரிந்து கொண்டோம். எந்த மூன்று? அடைக்கலம் கொண்டிட அவன் உரிமையும் பெருமையும் கொண்டவன் என்பது முதலாவது. அடைக்கலம் கொண்டிட அவன் விரதமும் விருப்பமும் கொண்டவன் என்பது இரண்டாவது. அடைக்கலம் கொண்டிட அவன் தகுதியும் தன்மையும் கொண்டவன் என்பது மூன்றாவது. அடுத்ததாக நாலாவது கருத்து, அடைக்கலம் கொண்டிட அவன் முயற்சியும் முனைப்பும் கொண்டவன் என்பது. இதை மும்மணிக்கோவை வியாக்கியானங்களிலே ஒன்று இந்த மாதிரியாக விளக்குகிறது. ஒரு சூக்தியை சேவிக்கிறேன். ஒரு ஆசிரிதனை பெறுவதற்காக சர்வாவதாரங்களையும் எடுப்பவனாக இருந்தும் அதனாலும் பர்யாப்தி பிறவாமல் சேஷ்யே புரஸ்தாச்சாயாஹ யாவன்மே ந பிரசீததி என்று பரதாய்வான் தரையில் கிடந்த போலே சேதனர்களை உஜ்ஜீவிப்பதற்காக தரை கிடைக்கிடப்பதனாலும். இதற்கர்த்தம், நாம் ஆஸ்ரிதர்கள், நாம் அடைக்கலம் புகுந்தவர்கள், அவன் அடைக்கலம் கொண்டிட நிற்பவன், ஆஸ்ரித ரட்சணத்துக்காக ஏற்பட்டவன். ஆசிரித லட்சணத்துக்காக அவன் என்னென்னவோ பண்ணுகிறான், குட்டி கரணம் போடுகிறான், உதாரணமாக அவதாரங்களை எடுக்கிறான்,
எடுப்பதும் பரித்ரணாய சாதுராம் என்று வெளிப்படையாக சொல்லுகிறான். அவதாரம் எடுத்ததே ஆசிரித ரட்சணத்துக்காகத்தான் என்கிறான். மேலும் சாலை மறியல் கூட பண்ணுவான் போலே இருக்கிறது, அவ்வளவு பிரயத்தனங்களை பண்ணுகிறான் அடைக்கலம் கொள்வதற்காக. பரதன் போல இருக்கிறான் ராமாயணத்திலே பரதன், பிடிவாதக்காரன். தன்னுடைய பிரார்த்தனையை ராமன் ஒப்புக்கொண்டே தீர வேண்டும் என்று தீர்மானமாக இருக்கிறான். அப்படி ராமன் ஒப்புக்கொள்ளும் வரை அவன் முன் படுத்து கிடப்பேன் நடுவழியிலே என்றெல்லாம் அத்தியவசாயம் பண்ணுகிறான். இப்படி நிச்சயமாக அடைக்கலம் கொண்டுதான் தீர்வேன் என்ற முனைப்புடன் முயற்சிகளை பண்ணுகிறான் ராமன், முயற்சிகளை பண்ணுகிறான் பகவான். பரதன் போலே பகவான். ஒரு வித்தியாசம், பரதன் அங்கே ஆசிரிதன், ராமன் சரண்யன். இப்பொழுது நாம் எல்லாம் ஆசிரிதர்கள். இப்பொழுது பரதனுடைய குணத்தை கொண்டு வந்து விட்டான் பகவான். பிடிவாதக்காரனாக இருக்கிறான், ஆசிரித ரட்சணம் பண்ணியே தீர்வேன் எண்ணுகிறான். அதற்காக முயற்சிகளை பண்ணுகிறான். என்ன முயற்சிகளை அவன் பண்ணுகிறான் என்றால், இந்த பாசுரத்திலே இதற்கு முன் அவன் பண்ணுவதாக சொன்ன காரியங்கள் எல்லாம் இதற்கான முயற்சிகள் தான். எம்மை அடைக்கலம் கொண்டிடுவதற்காகத்தான் அதெல்லாம் பண்ணியிருக்கிறான். இந்த பாசுரத்திலே இதற்கு முன் என்னென்ன சொல்லி இருக்கிறது, என்னென்ன பண்ணுகிறான் அப்பப்பா? உயர்ந்த நீ உன்னை எம்முடன் கலந்தனை, கலந்தனையே அது எதற்காக? கொண்டிட வெம்மையடைக்கலம் என்று இந்த வரியோடு அதை முடித்துக் கொள்ள வேண்டும். நீ உயர்ந்தவனாயிருந்தும் எம்முடன் கலந்து பழகினாயே எளிமையுடன், அதன் பிரயோஜனமும் இதுதான், எம்மை அடைக்கலம் கொள்வதற்காகத்தான். அதே மாதிரி அயிந்தை மாநகரில் அமர்ந்தனை, அது எதற்காக? கொண்டிட வெம்மையடைக்கலம். அதே போல பன்னிரு நாமம் பல பல உருவ என்னுருவெங்கும் எய்தி நீ நிற்கிறாயே, அது எதற்காக என்றால் கொண்டிட எம்மை அடைக்கலம் என்று இந்த வரியில் சொன்ன பிரயோஜனத்துக்காகத்தான். இதற்கு முன் வரியிலே நானா உருவம் கொண்டு இங்குற வருகிறாயே, அது எதற்காக என்றால் இந்த வரியில் சொன்னதுதான் கொண்டிட வெம்மை அடைக்கலம். இதற்கு முன் வரியிலே ஏறுயிரெல்லாம் ஏந்தி இன்புறுகிறாயே, அது எதற்காக என்றால் இங்கேதான் பிரயோஜனம் சொல்கிறார் கொண்டிட வெம்மையடைக்கலம். இதற்கு முன் வரியிலே யாவரும் அறியாதெங்கு நீ கரந்து அந்தர்யாமியாக ஹிருதயத்திலே இருக்கிறாயே, அது எதற்காக என்று கேட்டால் கொண்டிட வெம்மையடைக்கலம். இவ்வாறாக இந்த மும்மணி கோவையிலே, இந்த நாலாம் பாசுரத்திலே, இந்த வரிக்கு முன்வரிகளிலே பகவானின் காரியங்களாக சொன்னவை எல்லாம் இந்த ஒரு நோக்கத்துக்காகவேயாம். அதனால் இந்த பாசுரத்திலே இந்த வரி பிரதான அம்சத்தை தெரிவிக்கிறது. அப்பப்பா எவ்வளவு பகீரத பிரயத்தனம், எம்மை அடைக்கலம் கொள்வதற்கு பெரிய பெரிய முயற்சிகளை எல்லாம் பண்ணுகிறானவன். இதுவரை பார்த்த நாலு முக்கிய கருத்துகளை இவ்வாறு சுருக்கலாம். எம்மை அடைக்கலம் கொண்டிட உரிமையும் சுதந்திரமும் உள்ளவன், எம்மை அடைக்கலம் கொண்டிட விரதமும் விருப்பமும் உள்ளவன், எம்மை அடைக்கலம் கொண்டிட தகுதியும் தரமும் உள்ளவன், எம்மை அடைக்கலம் கொண்டிட முயற்சியும் முனைப்பும் உள்ளவன் என்று கொண்டிடவெம்மை அடைக்கலம் என்ற இடத்திலே நாம் அனுசந்திக்க வேண்டிய பகவத் குணங்கள். இப்போது இரண்டு ஆட்சேபங்கள். இப்படி நாம் அர்த்தம் சொல்லுவதற்கு கொண்டிடவெம்மை அடைக்கலம் என்றிருக்கிறதே தவிர உரிமை சுதந்திரம் விரதம் விருப்பம் தகுதி தரம் முயற்சி முனைப்பு என்று இதெல்லாம் இந்த வரியில் இல்லாத பதங்கள், அந்த பதங்களை இட்டு விளக்குவது சரியா? இவையெல்லாம் உண்மையான கருத்துகளா என்று விவாதிக்கவில்லை.
அவை உண்மைகளாக இருந்தாலும் இந்த பாசுரத்திலே இல்லாத கருத்துகள் அல்லவா என்பது முதல் ஆட்சேபம். கடைசியாக சொன்னோமே முயற்சியும் முனைப்பும், அதை இந்த பாசுரத்திலேயே காட்டியாச்சு இதற்கு முன் வரிகளிலே. ஆனால் மற்றவை விரதம் விருப்பம் முதலியவை வேறெங்கோ ராமாயணத்திலோ கீதையிலோ இருந்தால் அந்த கருத்தை இங்கே திணிக்கலாமா என்பது முதல் ஆட்சேபம். இதற்கு சமாதானம், மற்றவையெல்லாம் கூட இதே பாசுரத்திலே இதற்கு முன் விளக்கியவைதான் என்பது. அடியவர் மெய்யா என்று விழித்ததும் இந்த பாசுரத்திலே, அடியவர் பிழைகள் நின் கருத்தடையாது என்றதும் இந்த பாசுரத்திலே, அந்த வரிகளிலே அடியவரை காப்பதில் அவருக்குள்ள விருப்பம் கூறப்பட்டது. இன்னொரு வரியிலே, அடைய ஆண்டு அருளும் அரசனும் நீயே என்றதாலே அவனுக்கு இதிலே இருக்கிற தகுதியும் தரமும் சொல்லப்பட்டது. இன்னொரு வரியிலே, ஓரு இரல்லாமேந்தி இன்புறுதி என்றதாலே எம்பெருமானுடைய சுதந்திரமும் கூட இந்த ரட்சணத்துக்கு உறுப்பாவது கூறப்பட்டது. இவ்வாறாக கொண்டிடவெம்மை அடைக்கலம் என்பதற்கு நாம் நாலு தாத்பரியங்கள் சொன்னோமே, அந்த நாலு கருத்துகளுமே இந்த பாசுரத்திலேயே கிடைப்பவைதான் என்று சமாதானம். இதற்கு மேல் இரண்டாவது ஆட்சேபம், இந்த பாசுரத்திலே இருக்கிற கருத்துக்களை எல்லாம் இந்த வரியிலே முடிச்சு போடுவது என்ன நியாயம்? பாசுரத்திலே எத்தனையோ கருத்துகள் இருக்கும். கொண்டிட என்கிற பதம் எங்கே அன்வயிக்கிறதோ அங்கே அல்லவா அதை கூட்ட வேண்டும். மேலெழுந்த வாரியாக பார்த்தால் அது மொட்டையாக நிற்கிறது. கொண்டிட எம்மை அடைக்கலம் உலகில் என்ற வாக்கியத்திலே வினை சொல்லை காணோம். எம்மை அடைக்கலம் கொண்டிட என்ன, அதற்கான கிரியாபதம் இல்லையே. அடைக்கலம் கொண்டிட விரும்புகிறாய், அடைக்கலம் கொண்டிட வருகிறாய், அடைக்கலம் கொண்டிட முயல்கிறாய் என்று ஏதாவது ஒரு வினை முற்று வேண்டாமோ? அதை காணோமே என்று ஆட்சேபம். இதற்கு சமாதானம், இதோ இதற்கு முன்வரிகளிலே நிற்றி வருதி மிகுதி என்று பல வினை சொற்கள் இருந்தனவே, அவை அந்த செயல்கள் நிற்றல் வருதல் மிகுதல் முதலிய செயல்கள், இவையெல்லாம் எந்த குறிக்கோளுக்காக, உத்தேசம் என்ன என்ற ஆகாங்கை வரும்பொழுது கொண்டிடவெம்மை அடைக்கலம் என்றதாலே கொண்டிட நிற்றி கொண்டிட வருதி என்றெல்லாம் அன்வயம் சகஜமாக அமைகிறது. அதன்படி பார்த்தால் நாம் ஏற்கனவே விளக்கிய நாலு கருத்துகளும் இங்கே இருக்கிற பதங்களிலே பொருத்தம் கொண்டு இருக்கின்றன. கொண்டிட என்பதை அடுத்த வரியிலே கூட்டி வேறு விதமாக அன்வயம் சொல்லி வேறு தாத்பரியத்தை சொல்வது கூட யுக்தம்தான். அதை அடுத்த வரியை விளக்கும் போதும் கண்டிலங்கதியுனை அன்றி மற்றொன்றும் என்ற வரியை விளக்கும் பொழுது அடைக்கலம் கொண்டிட உனையன்றி மற்றொன்றும் கதி கண்டிலம் என்று அன்வயித்து அதன் கருத்தை அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். இதுவரை அடைக்கலம் கொண்டிட என்பதிலே நாலு உட்கருத்துகளையும் அந்த நாலு கருத்துகளையும் இந்த பாசுரத்திலேயே இருக்கும் விதத்தையும் புரிந்து கொண்டோம். அடுத்த பதத்துக்கு போவதற்கு முன்னே இன்னும் ஒரே ஒரு தாத்பரியத்தை கேட்டு விடுவோம். அடைக்கலம் கொள்வது பெருமாளுக்கு மிக முக்கிய செயலாக இருப்பதாலே சரண்யத்வம் என்பது அவனுக்கு மிக முக்கிய குணமாக ஆகிறது. அதனால் அவனுக்கு சரணம் என்று ஒரு திருநாமமே அமைந்து விடுகிறது ஆயரநாமத்திலே. சுரேஷ சரணம் சர்மா என்று அங்கே சரணம் என்கிற திருநாமத்துக்கு பட்டர் எழுதியிருக்கிற அர்த்தம் என்ன? புகழ் என்று அர்த்தம்.
அந்த பிரகரணத்திலே பகவத் குண தர்ப்பணம் என்ற தனது வியாக்கியானத்திலே பட்டர் சில மேற்கோள்களை காட்டுகிறார். அதிலே ஒன்று வால்மீகி ராமாயணத்திலிருந்து, சரண்யம் சரணம் தத்வம் ஆஹுர் திவ்யா மகர்ஷய. யுத்த ராவண சம்ஹாரம் எல்லாம் முடிந்த பிறகு பிரம்மா ராமனிடம் வந்து சொல்லுகிறார். அவர் நிறைய சொல்லுகிறார். அதிலே ஒரு வரி இது, நீ புகழடைஞ்சத்தக்கவன் என்றும் நீ புகழ் ஆனவன் என்றும் திவ்யமான மகர்ஷிகள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்கிறார்? அடைக்கலம் கொண்டிட இருப்பவன் என்பதையும் அடைக்கலம் கொண்டிட தகுந்தவன் என்றையும், இந்த இரண்டையும் சொல்கிறார் பிரம்மா. அடைக்கலம் கொள்பவன் அதாவது சரணம் ஆனவன் என்கிற இந்த பண்பு வால்மீகி ராமாயணத்திலே மட்டுமில்லை, அதற்கும் முன்பும் உபனிஷத்திலேயே பேசப்பட்டது. அதையும் காட்டுகிறார் அங்கே பகவத் குணதர்ப்பத்திலே பராசர பக்தர். நிவாசரணம் சுகிர்கதிர் நாராயண என்கிறது சுபாலோபனிஷத்து. அதிலே நிவாச தங்குமிடம், சரணம் புகலிடம், சுகிருத் நண்பன், கதி போக்கிடம், எல்லாமே நாராயணன்தான் என்கிறது. அதிலே சரணம் என்கிற பதம் இன்றைக்கு வேண்டும். அடைக்கலம் புகுவது என்பது நமது கர்த்தவ்யம் என்று காண்பிக்கிறது இன்னொரு உபனிஷத்து. முமுக்ஷுர்வை சரணமஹம் பிரபத்யே என்று. முமுக்ஷுஹு மோக்ஷத்திலே ஆசை கொண்டவனாய் நான் அடைக்கலம் புகுகிறேன் என்று இதற்கு அர்த்தம். இது ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து. இவ்வாறாக உபனிஷத்துகள் எல்லாம் காட்டிய கருத்து, இத்திஹாசங்கள் எல்லாம் காட்டிய கருத்து, கொண்டிட எம்மை அடைக்கலம் உலகில் என்ற வரியிலே சொன்ன கருத்து. எம்பெருமான் எம்மை அடைக்கலம் கொண்டி வருகிறான், அந்த நோக்கத்துடன் வருகிறான், அவனுடைய அவதாரத்துக்கு அது உத்தேசம் என்பது கொண்டிட என்பதனுடைய விகுதிக்கு அர்த்தம். கிரகித்தும் பரிகிரகம் கர்த்தும் ஸ்வீகர்த்தும் என்று தும் என்கிற பிரத்யயத்தின் மூலம் சொல்வார்கள் வடமொழியிலே. கொள்வதற்கு கொள்ளுகிற நோக்கத்தோடு என்று அர்த்தம். அதுவே நோக்கமாக இருப்பதால், அந்த காரணத்தால் வரும்போதெல்லாம் அவன் அறை கூவி அழைக்கிறான், நான் சரண்யன் வந்திருக்கிறேன், நீங்கள் சரணம் அடையுங்கள் என்று. உரையாடலிலே முன்னிலையிலே ஒருவரை வியாஜமாக வைத்து, அதாவது யாரோடு யாராவது ஒருவரோடு பேச்சு சம்பாஷணை உரையாடல் பண்ணுவதாக வைத்து இது நடைபெறுகிறது. உதாரணமாக ராமாவதாரத்திலே ஸ்வகிருதேவ பிரபன்னாய என்ற ஸ்லோகத்திலே, இதை ராமச்சரம ஸ்லோகம் என்பார்கள், இது மறைமுகமாக இருப்பதை பார்த்தோம். சீதை கூட ராவணனுக்கே உபதேசிக்கிறாள், சீதையும் உபதேசிக்கிறாள், ராவணனுக்கே உபதேசிக்கிறாள். என்ன உபதேசம் சீதையினுடைய உபதேசம்? அவர் கொண்டிட வெம்மை அடைக்கலம் இருப்பவர் என்று. விதித சஹி தர்மஜ்ஞஹ சரணாகத வத்ஸலஹ தேன மைத்ரி பவது தே என்று சீதையினுடைய உபதேசம். யாரிடம்? ராவணனிடம். என்ன சொல்கிறாள்? அந்த ராமனுடைய பண்புகளை உயர்த்தி பேசுகிறாள்.
அவன் அடைக்கலம் கொண்டிட வந்தவன் என்பது பிரசித்தம் என்கிறாள் விதிதா. பலரும் அறிந்த உண்மை, அவன் தர்மஜ்ஞன், அடைக்கலம் கொள்ளல் சரணாகத ரக்ஷணம், சரணாகத வத்சலனாயிருப்பது என்ற தர்மத்தை அறிந்தவன். அதனாலே சரணாகத வத்சல தன்னிடம் புகழடைந்தவர்களை அவன் நிச்சயமாக தன் அன்புக்குரிய பொருளாக ஏற்றுக்கொள்கிறான். தேன மைத்ரீ பவது தே. அப்படிப்பட்ட சரண்யனான ராமனோடு கூட உனக்கு நட்பு ஏற்படட்டுமே, நீ அவனுக்கு நண்பனாக இருந்துவிடு என்று உபதேசிக்கிறாள். அடைக்கலம் புகுந்தவர்பால் அன்பு காட்டுபவன் இருக்கிறானே, அந்த ராமனோடு நட்பு கொள்க என்று அவளுடைய உபதேசம். இதே போல கிருஷ்ணாவதாரத்திலும் முன்னிலையிலே இருக்கிற அர்ஜுனனிடம் கிருஷ்ணன் உபதேசிக்கிறான், மாமேகம் சரணம் விரஜா, என்னை என் ஒருவனை சரணமடை என்று. இதே கிருஷ்ணாவதாரத்திலே கிருஷ்ணன் உத்தவரிடம் சொல்லுகிறான், மாமேகமேவ சரணம் ஆத்மானம் சர்வதேஹினா யாஹி சர்வாத்மபாவேன மயா ஸ்யாஹ்ய குதோ பயஹ. என்னை என் ஒருவனையே புகழாக அடை, எல்லா உயிரினங்களுக்கும் ஆத்மாவாக இருக்கிறவன் நான், சர்வருக்கும் ஆத்மா என்ற பாவத்தோடு கூட என்னை வந்தடை. என்னாலே நீ வேறு எங்கிருந்தும் பயமில்லாதவனாக ஆகிவிடு என்று உபதேசம் உத்பவருக்கு கிருஷ்ணன் பண்ணுவது. இந்த ஸ்லோகத்திலே ஏகம் என்று ஒரு பதம் இருக்கிறது, ஆத்மானம் சர்வதேஹினா என்று ஒரு அடைமொழி இருக்கிறது, சரணம் என்றொரு விசேஷணம் இருக்கிறது. மூன்று விசேஷணங்கள் மாம் என்ற ஒரு விசேஷத்துக்கு. மூன்று விசேஷணங்களுக்கு என்ன அர்த்தம்? ஏகம் ஒருவனை, ஆத்மானம் சர்வதேஹினாம் எல்லா உயிரினங்களுக்கும் ஓர் உயிரானவனை, சரணம் அடைக்கலம் கொள்பவனை என்று இந்த மூன்றுக்கும் அர்த்தம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருகிறோமே மும்மணி கோவை, அதிலேயும் ஓர் என்றும் உயிர் உலகுக்கு என்றும் கொண்டிட எம்மை அடைக்கலம் என்றும் இதே மூன்று கருத்துகள் இருப்பதை காண்கிறோம். ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகத்திலே இருக்கிற அதே மூன்று அடைமொழிகள் இப்பொழுது இந்த மும்மணி கோவை வரிகளிலும் இருப்பதை காண்கிறோம். இவ்வாறாக கொண்டிடவெம்மை அடைக்கலம் உலகில் என்ற வரியிலே, கொண்டிட என்ற பதத்திலே ஐந்து முக்கிய கருத்துகள் புதைந்திருப்பதை பார்த்தோம். அடுத்ததாக எம்மை என்கிற பதம் எங்களை என்று அர்த்தம், அடைக்கலம் புகுந்த எங்களை என்று உடனே கிடைக்கிற அர்த்தம். எம்மை என்பதிலே என்னென்ன அர்த்தங்களை அனுசந்திக்க வேண்டும் என்று இப்போது பார்க்கப் போகிறோம். முதல் அர்த்தம் எம்மை, ரக்ஷாபேட்சையை பிரதீட்சித்தபடி பண்ணின எங்களை. ஒரு பிரமாண வச்சனம் சொல்லுகிறது, அவன் ரக்ஷாபேட்சாம் பிரதீக்ஷதே என்று. ஸ்ரீயஸ்பதியவன் எப்பொழுதும் காருணிகனாக இருந்தாலும், கருணை கொண்டவனாக இருந்தாலும், தானாக வலிய வந்து உடனே ரட்சையை எல்லாருக்கும் பண்ணிவிடுவது கிடையாது. என்னை ரட்சி என்று எவன் அபேட்சிக்கிறானோ அவனை
அந்த அபேட்சையை பிரதீட்சித்து அதன் பிறகு பண்ணுகிறான். கொண்டிட அடைக்கலம் என்று சொல்லாமல் கொண்டிட எம்மை அடைக்கலம் என்று சொன்னதிலே அவன் எல்லாரையும் அடைக்கலம் கொண்டிடுவதில்லை, எம்மை அடைக்கலம் கொள்ளுகிறான் என்று சொன்னதிலே என்ன கருத்து என்றால், அவன் அடைக்கலம் கொள்வதற்கு பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணினவர்கள் நாங்கள், எங்களை அவன் அடைக்கலம் கொள்கிறான். என்ன காரியம்? பிரபத்தி, சரணாகதி, பரந்யாசம் என்றெல்லாம் பல பதங்களாலே சொல்லப்படுகிற ஒரு காரியம். எல்லாரையும் அவன் தன்னவராக சுவீகரிப்பது கிடையாது. சம்சார தந்திரவாஹித்வாதி ரக்ஷாபேக்ஷாம் பிரதீக்ஷதே என்பதனுடைய கருத்தை அறிந்து சரணாகதி பண்ணி அந்த சரணாகதியிலே கோப்திருத்வ வரணம் என்பதை பண்ணியவர்கள், நீதான் எங்களுக்கு ரட்சகன் என்று அவனிடம் அந்த வார்த்தையை, வரண வார்த்தையை சொல்லி பரநியாசம் பண்ணினவர்கள், அப்படிப்பட்ட எம்மை அவன் சுவீகரிக்கிறான். ஏன்? அவன் காரணமின்றி கருணை கொண்டவனாயிற்றே, அவனுக்கு நிர்ஹேதுக கிருபையாயிற்றே, எல்லாரையுமே அவன் காத்துவிடல் ஆகாதோ என்று கேட்டால் இந்த பிரமாண வசனம் விளக்குகிறது. சர்வமோட்ச பிரசங்கம் ஏற்படும், சர்வமோட்சம் ஏற்படுத்தினால் அவனுடைய லீலையே முடிந்துவிடும், ஆகையாலே அவன் அதை விரும்பவில்லை. ஆனாலும் மக்களை காக்க விரும்புகிறான், அதற்காக ஒரு வியவஸ்தை ஏற்படுத்தி இருக்கிறான். அடைக்கலம் புகுந்தவர்களை நான் கொண்டிடுகிறேன் என்று சொல்லிக் கொடுக்கிறான். நாங்கள் அடைக்கலம் புகுந்தோம், அவன் எம்மை அடைக்கலம் கொண்டிட நிற்கிறான். கொண்டிட எம்மை அடைக்கலம் என்பதிலே எம்மை என்ற பதத்திலே இது அர்த்தம். ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனதடிமையாகின்றேன் என்கின்றார்க்கும் அறுக்காதே அனைவர்க்கும் அனைவராலும் அஞ்சேல் என்று அருள் கொடுப்பன். எம்மை என்பதிலே நாங்கள் ஒரு காலே சரணாக அடைகின்றவர், நாங்கள் உனது அடிமை ஆகின்றேன் என்கின்றவர், அந்த காரணத்தினாலே எம்மை அவன் அஞ்சேல் என்று அடைக்கலம் கொள்கிறான் என்ற கருத்து. எம்மை என்பதற்கு ஒரு தாத்பரியம் கேட்டோம், சரணாகதரான எம்மை என்று. இப்போது இரண்டாவது தாத்பரியம், நீச்சரான எம்மை, ஜடரான எம்மை, குற்றவாளிகளான எம்மை, நிறைய தாழ்வு கொண்ட எம்மை. அவர் வியாசபராசராதி உத்தமர்களை கொண்டிடுவதிலே ஆச்சரியமில்லை. ஆனால் எம்மையும் கொண்டிட நாம் எவ்வளவு நீச்சர்கள். அபராத சஹஸ்ரபாஜனம் பதிதம் பீம பவர்ணவோதரே அகதிம் சரணாகதம் ஹரே கிருபயா கேவலம் ஆத்மசாத் குரு. அளவந்த ஸ்தோத்திரம். அர்த்தம், ஆயிரக்கணக்கான குற்றங்களை புரிகிறவன் நான், அபராத சஹஸ்ர பாஜனம், பயங்கரமான சம்சாரக்கடலிலே விழுந்தவன் நான். நிறைய பேர் சம்சாரக்கடலிலே விழுந்தாலும்
நான் அதிக குற்றங்கள் புரிந்தவனானபடியினாலே அதிக பயங்கரமான சம்சார கடலிலே விழுந்தவன். கதியற்றவன் நான், அடைக்கலம் புகுந்த என்னை ஹரியே தன்னவனாக்கிக் கொள்ளு. உன் அருளாலே மட்டும், என் தகுதியாலே கிடையாது என்று கெஞ்சுகிறாரே ஆளவந்தார். ஸ்தோத்திர ரத்னத்திலே இந்த ஸ்லோகத்திலே சரணாகதம் என்றும் ஆத்மசாத்குரு என்றும் அகதிம் என்றும் மூன்று பதங்கள். இவற்றுக்கு ஈடாக மும்மணி கோவையிலே அடைக்கலம் என்றும் கொண்டிட என்றும் கண்டிலம் கதி என்றும் மூன்று பதங்கள். ஆகையாலே இந்த ஆளவந்தார் ஸ்லோகத்திலே சொன்ன அபராத சஹஸ்ர பாஜனம் என்பது இந்த மும்மணி கோவையிலே சொன்ன எம்மை என்பதிலே விவக்ஷிதமாகும். ஏனென்றால் மற்ற மூன்று கருத்துகள் பொதுவாக இருக்கின்றன. பெரும் குற்றவாளியான எங்களை அடைக்கலம் கொண்டிடு என்பது இங்கே திரண்ட பொருளாகும். இதுவரை நைத்தியத்தை சொன்னோம் எம்மை என்பதிலே. அமர்யாத க்ஷுத்ர சலமதிஹி அசூயா பிரசவபூஹு என்று உலகத்திலே என்ன பெரிய பெரிய பிழைகள் எல்லாம் இருக்கின்றனவோ, மரியாதை கெட்டவன், அற்ப ஜந்துவானவன், க்ஷணசித்தம் க்ஷணபித்தாக மன உறுதி இல்லாதவன், அசூயை கொண்டவன் என்றெல்லாம் தன்னைத்தானே வைத்து கொண்டு அப்படிப்பட்ட எம்மையும் நீர் அடைக்கலம் கொள்கிறீர் என்று பகவானுக்கு. இதுவரை எம்மை என்பதற்கு சரணாகதரான எம்மை என்றும் குற்றவாளிகளான எம்மை என்றும் தாத்பரியங்கள் இரண்டை கேட்டோம். மூன்றாவதாக ஒன்று இப்பொழுது ரக்ஷணீயரான தயனீயரான எம்மை, அதாவது பரிதாபத்துக்குரிய எங்களை. இதற்கும் அதே ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலேயே பார்ப்போம். மும்மணி கோவைக்கான மூன்று ரத்னங்கள், மும்மணி என்று இருக்கிறது அல்லவா மூணு ரத்னம், அந்த மூணு ரத்னங்களிலே ஒன்று ஸ்தோத்திர ரத்னம் என்று ஏற்கனவே கேட்டிருக்கிறோம். அதனாலே ஸ்தோத்திர ரத்னத்திலே இருக்கிற கருத்துக்களை தான் இங்கே சுருக்குகிறார் என்று இருக்கிறபடியாலே இது இப்பொழுது பொருந்துகிறது. ஸ்தோத்திர ரத்னத்திலே எம்மை என்பதற்கு என்ன சொல்லி இருக்கிறார்? இன்னொன்றாக எதிமே நதயிஷ்யசே ததஹ தயனீயஸ்தவநாத துர்லபஹ என்கிறார். என்னிடம் நீ இறங்காவிட்டால், இரக்கம் கொள்ளாவிட்டால், உனக்கு என்னை விட பரிதாபத்துக்குரியவன் கிடைப்பது அரிது. யோகிகளும் ஆச்சாரியர்களும் தத்தம் தகுதியாலே உன் அருளுக்கு இலக்காக முடியுமானால், எம்மை போன்றோரிடம் நீயாக ஐயோ பாவம் என்று இறக்கப்பட்டால்தான் உண்டு. உன் கருணைக்கு இதைவிட நல்ல பாத்திரம் வேறெங்கே கிடைக்கும்? கொண்டிடவெம்மை அடைக்கலம் தயங்காதே என்று ஆளவந்தாருடைய வாதம். கடைசியாக எம்மை என்றதிலே நாலாவதான உள்ளுரை கருத்து உமக்கு உடைமையான எங்களை என்பது. பிறரது வஸ்துக்களை கொள்வதற்கு தயக்கம் இருக்கலாம், ஆனால் உனக்கே சொந்தமான எம்முடைய ஆத்மாவை இதுவரையில் தெரியாமல் எங்களுக்கே சொந்தம் என்று திருடி வைத்துக் கொண்டு விட்டோம், ஆத்மாபகாரம் பண்ணிவிட்டோம். இப்போது உண்மை நிலை புரிந்தது. உண்மை நிலை புரிந்த பிறகு சரணாகதி அனுஷ்டித்தோம். சரணாகதி என்று அனுஷ்டித்து அதன் மூலமாக ஏற்கனவே திருடிக்கொண்ட ஆத்மாவை உன்னிடம் திருப்பி ஒப்படைத்தோம்.
அதை நீ ஏற்றுக்கொள்வது உச்சிதம். ஏற்கனவே உன்னுடைய வஸ்துவானதை திருடன் திருடிய பிறகு திரும்பி கொண்டு வந்து தானே திருந்தி சமர்ப்பித்தானால் அதை நீ கொண்டிட வேண்டுமன்றோ என்ற அர்த்தம். கொண்டிட எம்மை அடைக்கலம் என்று. இதே ஸ்தோத்திர ரத்னத்திலே இன்னொரு ஸ்லோகம், மம நாத யதஸ்தியோஸ்ம்யஹம் சகலம் தத்வி தவைவ மாதவ. நாம் கடைசியாக சொன்ன அர்த்தம் இதிலே இருக்கிறது, என் வஸ்துக்களும் சரி நானேயும் சரி, ஏ தலைவனே, எல்லாமே உன்னுடைய உடைமை. மம யது அஸ்தி அகம் யஹ அஸ்மி, எல்லாமே சகலம் தத்து தவ ஏவ, நான் சமர்ப்பிப்பதற்கு என்னுடையது என்று என்ன இருக்கிறது? உன்னுடைய வஸ்துவை தான் நான் என்னுடையது என்று இதற்கு முன் மருண்டு நினைத்திருக்கலாம், உன்னுடையது என்று புரிந்து விட்டது, நான் சமர்ப்பிக்கிறேன், நீ ஏற்றுக்கொள் என்று அர்த்தம். கொண்டிட எம்மை அடைக்கலம். இதுவரை எம்மை என்பதற்கு ஆளவந்தா ஸ்தோத்திரத்தின் படியான உட்கிடைக்கையாக, அதாவது கூட தாத்பரியமாக நாலு தாத்பரியங்களை கேட்டோம். எம்மை சரணமடைந்த எம்மை, குற்றவாளிகளான எம்மை, பரிதாபத்துக்குரிய எம்மை, உமது வஸ்துக்களான எம்மை என்று. இந்த நாளிலே எல்லாமே ஆளவந்தா ஸ்தோத்திரத்தில் இருப்பவை, ஆனால் மூன்றாவது மட்டும் மும்மணி கோவையிலே தாத்தாச்சாரிய வியாக்கியானத்திலே இருப்பது. அங்கிருக்கிற வரி, எம்மை அநாதி கர்ம பிரவாகத்தாலே சம்சார பரம்பரையிலே தோல் மாறி தட்டித்தாவற்று நிற்கிறவெம்மை என்று. அநாதியான கர்மம் கர்மத்தினுடைய பிரவாகம் வெள்ளத்தாலே சம்சாரம், அதாவது பிறவி மரணம் என்கிற பரம்பரையிலே சுழலிலே ஒன்றன் பின் ஒன்றாக வருகிற வரிசையிலே தட்டித்தாவற்று நிற்கிறோம், உழல்கிறோம் நாங்கள். தோல் மாறி என்றால் சுமை தாங்க மாட்டாதவர்கள் சுமையை ஒரு தோளில் இருந்து இன்னொரு தோளுக்கும் இன்னொரு தோளில் இருந்து மறுபடியும் இந்த தோளுக்கும் மாற்றிக்கொள்வது போலே பண்ணி வருந்திக் கொண்டிருக்கிறோமே நாங்கள் என்ற அர்த்தம். இவ்வளவு பரிதாபத்துக்குரிய எம்மை அடைக்கலம் கொண்டிட என்று. இதுவரையில் கொண்டிட எம்மை என்பதற்கான பல அர்த்தங்களை பார்த்தோம். மூன்றாவது பதம் அடைக்கலம் என்பது, இதற்கு புகழ், புகலிடம், அடைக்கல பொருள் என்றெல்லாம் அர்த்தங்கள். எந்த பொருளை சமர்ப்பிக்கிறோமோ அது அடைக்கலம், எவனிடம் சமர்ப்பிக்கிறோமோ அவனையும் அடைக்கலம் என்று சொல்வதுண்டு. நாம் இதுவரை கொண்டுள்ள அர்த்தம் கடைசியாக சொன்னது அடைக்கலம் என்றால் ரக்ஷ்ய வஸ்து என்று, எங்களை பகவான் காக்க வேண்டிய வஸ்துக்களாக ஏற்றுக்கொள்வதற்காக என்று முழுவரைக்கும் அர்த்தம் கிடைக்கும். புகலிடம் என்ற அர்த்தம் இந்த ரீதியிலே சொல்லி பார்த்தால் பொருந்தவில்லை, ஆனால் இன்னும் சிறிது நேரம் கழித்து அதையும் அலசப் போகிறோம். அடுத்து இந்த மும்மணிக்கோவை வரியினுடைய கடைசி பதம் உலகில் என்பது, உலகின் என்றும் வைத்துக் கொள்ளலாம். உலகில் என்பது ஏழாம் வேற்றுமை, உலகின் என்பது ஆறாம் வேற்றுமை, இல் என்கிற உருபு ஏழாம் வேற்றுமை உருபு, இன் என்கிற உருபு ஆறாம் வேற்றுமை உருபு. கடைசி எழுத்திலே வித்தியாசம் இருக்கிறது உலகில் என்பதற்கும் உலகின் என்பதற்கும். அப்படி இருக்கும் பொழுது அதப்படி உலகில் என்பதை உலகின் என்றும் வைத்துக் கொள்ளலாம் என்று கேட்டால் இதோ பதில். இதற்கு அடுத்த பதம் கண்டிலம் என்பது, உலகில் கண்டிலம் என்பது புணர்ச்சியிலே சந்தி பண்ணும் பொழுது உலகிற்க
கண்டிடும் என்று ஆகிவிடும். இல் என்ற எழுத்துக்கு பதில் என்ற எழுத்து வந்துவிடும். அதே போல உலகின் கண்டிலம் என்பதும் புணர்ச்சியிலே இதே மாதிரி உலகிற்கண்டிலம் என்றாகும். என்ன சொல்ல வருகிறோம், புணர்ச்சிக்கு பின் ஒரே மாதிரி ஆகிவிடும். அதனாலே உலகில் என்று வேண்டுமானாலும் பிரித்துக் கொள்ளலாம், உலகின் என்று வேண்டுமானாலும் பிரித்துக் கொள்ளலாம். நாம் இப்போது உலகின் அடைக்கலம் கொண்டிட என்று கூட்டுகிறோம். உலகத்துக்கு புகழானவர் உலகின் அடைக்கலம் என்று அர்த்தம் சொல்லுகிறோம். ஸ்ரீமத் ராமாயணத்திலே விபீஷணன் என சொன்னார், சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே என்றார். மொத்த உலகத்துக்கும் அடைக்கலமாய் நிற்பவன் அடைக்கலம் கொள்பவன் என்றோ எம்பெருமான். இந்த இடத்திலே கிடைக்கும் தாத்பரியம் என்னவென்றால், அந்த சர்வலோகம் என்பதிலே விபீஷணனாகிய நானும் அடங்கினவனாயிற்றே, அதனால் என்னை அடைக்கலம் கொண்டிட வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு. நமக்கும் இப்போது அதே, உலகின் அடைக்கலம் கொள்பவன் உலகில் அந்தர்பூதரான எம்மை அடைக்கலம் கொண்டிட வேண்டும். உலகின் என்று பிரிக்காமல் உலகில் என்று பதம் பிரித்தாலும் உலகில் உள்ள எம்மை அடைக்கலம் கொண்டிட வேண்டும் என்று சொல்லி இதே கருத்தை வரவழைத்துக் கொள்ளலாம். உலகின் என்று கொண்டு அர்த்தம் சொல்லும் பொழுது அன்வய கிரமம் முழுதாக தலைகீழ். அதாவது இங்கே நாலு பதங்கள் இருக்கின்றன, கொண்டிட எம்மை அடைக்கலம் உலகின் என்பது. இதற்கு அன்வயம் சொல்லும் பொழுது உலகின் அடைக்கலம் எம்மை கொண்டிட என்று அன்வயிக்கிறோம். உலகின் அடைக்கலம் சர்வலோக சரண்யனானவன் எம்மை கொண்டிட எங்களையும் சீகரித்துக் கொள்ள என்று அன்வயம். உலகின் புகலிடம் எங்களை ஏற்றுக்கொள்ள என்று அர்த்தம். இந்த வரியிலும் சரி அடுத்த வரியிலேயும் சரி அன்வயம் மாற்றாமல் அர்த்தம் சொல்ல முடியாது. அடுத்த வரியிலே கண்டிலம் கதி உனை அன்றி என்று சொல்லும் பொழுது உனை அன்றி கதி கண்டிலம் என்று அன்வயத்தை மாற்றித்தான் சொல்லியாக வேண்டும். ஏன் என்றால் முதல் பதம் வினை சார்ந்த பதமாக இருக்கிறது. இந்த வரியிலே முதல் பதம் கொண்டிட என்பது வினை சார்ந்த பதம். அடுத்த வரியிலே முதல் பதம் கண்டிலம் என்பது வினையே வினை சொல்லே. அன்மையை மாற்றித்தான் ஆக வேண்டும். இதுவரை கொண்டிடவெம்மை அடைக்கலமுலகில் என்ற வரியிலே பல்வேறு உள்ளர்த்தங்களை கேட்டு அனுபவித்தோம். அடுத்த வாரம் கண்டிலம் கதியுனை அன்றி மற்றொன்றும் என்ற வரியிலே உள்ள அனன்ய கதித்வம் என்பதை விஷதமாக கேட்டு அறிந்து மகிழப் போகிறோம். சீரார்த்தோப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.